சூப்பரான ஐடியா. அது சிறப்பா செயல்படுத்துறதுக்கான பிளானிங், மக்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏத்த தயாரிப்பு, அப்புறம் ஸ்பெஷாலிட்டி, இதெல்லாம் தான் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோட வெற்றிக்கான மூலதனங்கள். இந்த அடிப்படையில சீஸ் தயாரிப்புல ஈடுபட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க சென்னையை சேர்ந்த அனுராதா நம்ரதா தோழிகள். இயற்கை விவசாயிகள் கிட்ட இருந்து பாலை கொள்முதல் செஞ்சு மதிப்பு கூட்டல் முறையில சீஸ் தயாரிச்சு கேஸ்ங்கிற பிராண்ட் பேர்ல இயற்கை அங்காடிகளுக்கு விற்பனை செய்யறாங்க. ஜெர்மன் மொழியில கேஸ் அப்படினா சீஸ் அர்த்தம். இப்படி ஆரம்பிச்ச அவங்க பிசினஸ் எப்படி சூடு பிடிச்சதுன்னு தெரியுமா? எங்களோட ஒரு ஸ்டோரி வந்து எப்படி நாங்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கறதே வந்து 2016ல ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். ஆரம்பிக்கும் போது இப்ப நான் வந்து ஒரு காது கேட்காதவங்க கண் பார்வை இல்லாதவங்களுக்கான ஒரு பிபிஓ வச்சு நடத்திட்டுருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஸோ வேறு எந்த விதத்துலலாம் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு நானும் என்னோடய ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சீஸ் மேக்கிங் கோர்ஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு காது கேட்காத கேர்ள்ஸோடு இதை ஆரம்பித்தோம் இதே இடத்துல தான். ஸோ ஆரம்பித்த ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு 4-5 கிலோகிராம்ஸ் ஆஃப் சீஸ் நல்லாவே இருந்தது. ஸோ அதை வச்சு எங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கிட்டேயும் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு செஷன் வச்சுருந்தோம். ஸோ அதோட ரிசல்ட் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபாரினர்ஸ்லாம் தன்னோட பெரும்பாலான ஃபுட்டில் சீஸ் தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் பால் தயிர் நெய் அளவுக்கு பாலில் இருந்து தயாரிக்கப்படும் சீஸுக்கு நம்மூரில் பெரிய விற்பனை வாய்ப்புகள் இப்போ வரைக்கும் உருவாகலை. சீஸ் பற்றின விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது தான் அதுக்கு காரணம். நிலைமை எப்படி இருக்கப்போ இவங்க தங்களோட தயாரிப்புகளை எப்படி பிரபலப்படுத்திருப்பாங்க? எங்களுக்கு வந்து ஒருத்தங்க ஒரு ஒரு பாம்பே பேஸ்டு ஃபுட் ஷெஃப் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள. அவங்க இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஸோ அது சென்னையில் இது வரைக்கும் பண்ணாத ஒரு இது. ஸோ கையில் பண்ணுற அதாவது ஃபேக்ட்ரி மேடாக இல்லாமல் ஃபுட் ஆர்டிசன் ஃபுட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள எல்லாரையும் வந்து ஒரு ஒரு காமன் மார்க்கெட்டில் எப்படி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறதுக்காக அவங்க வந்து இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் பண்ணுறோம், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தப்போ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நாங்கள் அப்போ தான் வந்து அதை இன்னும் கமர்ஷியல் லெவலில் பண்ண ஆரம்பிக்கல. கொஞ்சம் தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் ஆர்டர்ஸ் கொடுத்து நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ அந்த அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து சென்னையில் ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் நடந்தது. ஸோ அப்போ தான் வந்து கேஸ அப்படிங்கிற ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணி அதுக்கு உண்டான லோகோ ஸோ எல்லாமே நாங்கள் டிசைட் பண்ணினது அந்த நேரத்தில் தான். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. 1000க்கும் மேலே ஆட்கள் வந்து அங்கே எங்களோட சீஸை டேஸ்ட் பண்ணி ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபேக்ட் அந்த மார்க்கெட்டில் வந்து பெஸ்ட் டேஸ்டிங் ப்ராடக்ட் அப்படிங்கிற விருதும் கொடுத்தாங்க. பரிசு மட்டும் இல்லைங்க, அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் மூலமாக இவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ்லாம் கிடைச்சிருக்காங்க. அதனால நிறைய ஆர்டர்ஸ்லாம் கிடைக்க இவங்க சீஸ் விற்பனையும் அதிகமாகிருக்கு. அதை தொடர்ந்து நிறைய ஃபுட் ஃபெஸ்டிவல்ல ஸ்டால் அமைச்சதோடு ஃபேஸ்புக்ல வாரந்தோறும் சீஸ் தயாரிப்பு பத்தியும் அதோட பயன்பாடுகள் பத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் வாடிக்கையாளர்கள் வட்டாரத்தை அதிகப்படுத்திருக்காங்க. நிறைய இப்ப ட்ரெண்ட் வந்து இப்ப டாக்டர்ஸே வந்து சொல்றாங்க குழந்தைங்களுக்கு வந்து சீஸ் கொடுங்க, சீஸ் ரொம்ப நியூட்ரிஷியஸா இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம மார்க்கெட்ல போகும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா மார்க்கெட்ல இருக்கிற எல்லா சீஸுமே நல்ல சீஸ் அப்படின்னுட்டு. ஆனால் பார்த்தோன்னா ப்ராசஸ்டு சீஸ் அப்படின்னு இருக்குது, பதப்படுத்தப்பட்ட சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் சீஸில் வந்து பாலை தவிர்த்து நிறைய ஸ்டெபிலைசர் எமல்சிஃபையர் ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் ஆட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து கெமிக்கல் ஃப்ரீ அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கும்போது சூப்பர் மார்க்கெட்டில் எடுக்கும்போது சீஸ் எடுக்கும்போது அது ப்ராசஸ்டு சீஸா இல்லாட்டி நேச்சுரல் சீஸா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும். ஏன்னா ப்ராசஸ் சீஸில் வேறு எல்லா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸும் ஆட் பண்ணுறாங்க, அதோட ரொம்ப ஜாஸ்தி உப்பு கண்டென்ட்டும் அதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. நாங்கள் பண்ணுற மாதிரி சீஸ் பேர் ஆர்டிசன் சீஸ் இல்லாட்டி ஹேண்ட்மேட் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி இருக்கிற லேபிளை பார்த்தோன்னாலே ரெண்டுத்துக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. சீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. கேஸ்ல அப்படி என்னதான் ஸ்பெஷல்? ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாம இந்த கவுஸ்க்கெல்லாம் வந்து ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எதுவும் கொடுக்காம நாட்டு மாட்டுல தான் நாங்க மெயினா அந்த பாலை தான் யூஸ் பண்ணி இந்த சீஸ் பண்றோம். அண்ட் இதுல இருக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கெமிக்கல்ஸ் இதுல கிடையாது.
நாங்கள் யூஸ் பண்ணுறது வெறும்னா சி சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சீலேந்து எடுக்கிற கல் உப்பு மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறோம். வி மேக் எ ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரெஷ் சீஸ் ப்ராடக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலர் இருக்குது. திஸ் இஸ் சீஸ் கால் ஃபெட்டா. Yeah, so the feta is ready for consumption within 3 days. So after the curds are taken out, they are put in a mold or shape panite, then they add salt is added to it, then it's packed. So in the mari we said we make about 40 different kind of cheese. About 20 of them are fresh cheese, about another 20 of them are aged cheese. So fresh cheese nana, it's ready within 2 days of the first day to eat it, and they have a shelf life of 1 month. Fresh. This one is a fresh cheese, which is feta. Then we have a soft spreadable cheese, like a herb cheese bread. We have mozzarella. This is another example of soft cheese called labna. It's in oil and it's got paprika. இப்ப இது வந்து அவங்க காமிச்சது வந்து feta அப்படிங்கற சீஸ். இது பண்ணி ஒரு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள்க்குள்ளேயே நம்மளால சாப்பிட முடியும். அதனால தான் நம்ம fresh cheese அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி labna அப்படிங்கற ஒரு சீஸ் பண்றோம். மாஜரெல்லா அப்படிங்கிற ஒரு சீஸ் பண்ணுறோம். இது எல்லாமே ஃப்ரெஷ் சீஸில் சேரும். ஸோ இந்த சீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடிய சீஸ். வி மேக் அ லாட் ஆஃப் ஹார்ட் சீஸ், செடர், கூடா, அண்ட் அதில் வி ஆட் அ லாட் ஆஃப் ஃப்ளேவர். ஸோ ஆர் மோஸ்ட் பாப்புலர் சீஸ் இஸ் மிளகா பொடி கிரஸ்டட் செடர், தென் தெர் இஸ் பெப்பர், தெர் இஸ் லாவெண்டர், தெர் இஸ் ரோஸ் அண்ட் லாட் ஆஃப் அதர் டிஃப்ரெண்ட் மின்ட் and a number of different flavors that are added to it. இவங்க தயாரிக்கிற சீஸ பெரிய ஃப்ரிட்ஜ் சிலவற்றில அடுக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சென்னை, பெங்களூர் உட்பட பல்வேறு பெருநகரங்கள்ல இருக்கிற ஹோட்டல்ஸ், வீடுகளுக்கு டெலிவரி செய்யறாங்க. வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் செய்யறவங்க பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்க. புதுமையான தொழில் வாய்ப்பை சாத்தியப்படுத்தியதுக்காக நாரிசக்தி புரஸ்கார் விருத குடியரசுத் தலைவர் கிட்ட இருந்து 2018 ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. நாங்கள் இங்கே சென்னை மாதிரி ஒரு இடத்துல இந்த சீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களை பற்றி எப்படி வந்து டெல்லி வரைக்கும் தெரிஞ்சுது அப்படிங்கிறது வந்து எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல. எங்களோட சேர்ந்து ஒரு 40 பேருக்கு அந்த அவார்டு கொடுத்தது. தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நாங்கள் அந்த அவார்டை ரிசீவ் பண்ணினோம். நம்ம பிரசிடென்ட் அவர் ராம்நாத் கோவிந்த் அவங்கக்கிட்டேருந்து அந்த அவார்டை ரிசீவ் பண்ணினோம். அண்ட் அது மாதிரி எங்கள் எல்லாரையும் அந்த 40 விமனையும் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் வந்து ரெகக்னைஸ் பண்ணினது எங்களால் இன்னைக்கு வரைக்கும் கூட மறக்க முடியாதது. சொந்த தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை பலருக்குமே இருக்கு. ஆனா அதுல தைரியமா இறங்கி சாதிச்சு காட்டணும் அப்படின்ற லட்சியம் உள்ளவங்க தான் நிஜ வாழ்க்கையில பிசினஸ் ஹீரோ வராங்க. அப்படி ஹீரோவானவங்க தான் அனுராதா, நம்ரதா தொழில்கள். அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் வேற எதுவுமே இல்லைங்க. புதுமையான ஐடியா, நேர்மையான தரமான பொருட்களை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணம், அதோட கடின உழைப்பு, இதெல்லாம் இருந்தா நிச்சயமா ஒரு நாள் நீங்களும் சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் விமன் தான்.